இதனால விசேஷமாய் போதுகர் தாஸ் போதுகர் சார்ஸ் இருப்பது குறித்த மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் தாஸ், துவைக்க வைங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த 2024 ஆண்டின் 2 காலாண்டின் கடைசி பாடத்தை நாம் படிக்க வந்திருக்கிறோம். மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பில் இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு 13வது பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பெறும் தேவ அன்பு என்ற தலைப்பின் கீழே மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 21:3-4 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்பதே. இந்த வாரத்திலே மாபெரும் போராட்டம் புத்தகத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய அதிகாரங்கள் 39-42 வரைக்கும். ஆகவே இந்த அதிகாரங்கள் எல்லாம் கருத்தாக படித்து சத்தியத்தில் நாம் பலப்படுவோமாக. சார்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்நோக்கி வாழ்கிறோம் என்றால், உபத்திரவமான நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த உபத்திரவமான நாட்கள் ஒரு சவால் நிறைந்த நாட்களாகவும் இருக்கப் போகிறது. அதிலே குறிப்பாக முடிவு ரொம்ப அகோரமாக இருக்கும் என்கின்ற எச்சரிப்பு நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு என்கின்ற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக நமக்கு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் என்று சொல்லக்கூடிய வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட். அவர் வந்து 1933 1945 வரைக்கும் அவர் வந்து அந்த அமெரிக்க தேசத்தை அவர் ஆண்டார் என்று பார்க்கிறோம். இவர் வந்து நன்றாகத்தான் இருந்தார். ஆனால் திடீரென்று அவருடைய சூழ்நிலை எப்படி மாறினது என்றால், போலியோ அவரை தாக்கினது. இதனால் அவருடைய சரீரத்திலே அவர் பலவீனப்பட்டார். ஆனாலும் அவர் நம்பிக்கை கூட்டிய வார்த்தைகளை எழுதுகிறார். அது என்ன அப்படின்னா, தெர் இஸ் ஹோப் ஃபார் டுமாரோ, நாளைக்கு நமக்கு விடுதலை உண்டு, நம்பிக்கை உண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அது மாத்திரம் இல்லாமல், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லும்பொழுது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் மேன், அவர் சொல்லும்பொழுது, நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடமானது நாளைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, இதோ நம்முடைய எதிர்காலத்திற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறது. இதில் என்ன நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த உபத்திரவமான காலங்களுக்குள்ளாக நாம் சீக்கிரமாக பிரவேசிக்க போனாலும் கிறிஸ்துவின் அன்பு மாறாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலத்திலே போகப் போகிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அன்பு இன்னும் மிகுதியாக இருக்கிறது என்பதே நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. பாடம் 13. என்ன சந்தோஷம்னா, எல்லா வசனம் மனப்பாடமாக சொல்லிட்டீங்க. நேயர்களும் அதுமாரி படிக்கணும். அதே மாதிரி மாபெரும் ஆன்மீக போராட்ட புத்தகத்தையும் அவங்க ஒரு முறையாவது வாசிக்கணும்னு சொல்லி நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. 13 பாடம் முதல் கேள்வி, வருகைக்கு சற்று முன் நிகழும் இக்கட்டு காலங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வேதாமத்திலே நாம் பார்த்தால், இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்திலும் படித்தால், 3 இக்கட்டு காலங்களை பற்றி நாம் தெளிவாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முதலாவது என்னவென்றால், குறுகிய இக்கட்டு காலம், அதாவது இது தேவ ஜனத்திற்கு கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாக வரப்போகிற இக்கட்டு. நம்ம தான் போன பாடத்தில் வெளிப்படுத்தல் 13 ஞாயிறாசிரிப்பு சட்டம், தேவனுடைய முத்திரை, மிருகத்து முத்திரை, இதெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாக வரக்கூடிய குறுகிய இக்கட்டு காலம். கிருபையின் காலம் முடிகிறதை பற்றி வெளிப்படுத்தல 22:11 வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இந்த அறிக்கை பரலோகத்தில் உண்டாகும் பொழுது கிருபையின் காலம் தேவ ஜனங்களுக்கு முடிகிறது என்று பொருள். ரெண்டாவது இக்கட்டு காலம், பெரிய இக்கட்டு காலம். பெரிய இக்கட்டு காலம் என்றால் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். முதல்ல உள்ளது லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், ரெண்டாவது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், அல்லது 7 வாதைகள் என்று சொல்லலாம். இது வந்து துன்மார்க்கருக்கு, அதாவது கிருபையின் காலம் முடிந்த பின், கிருபையின் காலம் முடிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு சற்று முன்பாக இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வாதைகள் துன்மார்க்கர் மீது ஊற்றப்படும். வெளிப்படுத்தல் 15:16 அதிகாரங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். அது ஆபத்து காலம் என்று தானியேல் 12:1 வாசிக்கிறோம். மூன்றாவது இக்கட்டு காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் இக்கட்டு காலம். அதை எருமை 30:5-7 வசனங்களை வாசிக்கிறோம். அதாவது 2 வருகைக்கு சற்று முன்பாக
உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் கடந்து செல்லக்கூடிய இக்கட்டு காலகட்டம் தான் யாக்கோபின் இக்கட்டு காலம். இந்த மூன்று இக்கட்டு காலங்களை பற்றி சுருக்கமாக நான் சொன்னேன். ஆனால் விலாவாரியாக படிக்கணும் அப்படின்னா இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தை அந்த கடைசி 6 அதிகாரங்களில் இந்த இக்கட்டு காலங்களை பற்றியெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நாம் அதை கண்டிப்பாக படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நேயர்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு சென்றாங்கன்னா அவங்க ஹோப் டிவிக்கு அணுகி அந்த புத்தகங்களை எப்படி கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னுடைய திருச்சபையில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தை எல்லா சபைகளும் கொடுக்கும்படி சொல்லி ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு, எல்லாருக்கும் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமானது. பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி, இக்கட்டு காலத்துக்கு ஆயத்தமாவது எப்படி, அதற்கு உதவும் வல்லமையான வாக்கு தத்தங்கள் யாவை? வேதாகமத்தில் ஆண்டவர் ஏராளமான வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் முதலிலே நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு நம்முடைய உறவு அதிக பலமாக இருந்தால் மாத்திரமே இந்த உபத்திரவ காலத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய உறவு ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டு இருக்கும் அப்படின்னா, சூழ்நிலைகள் மாறினாலும் நாம் மாறாதவர்களாக இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறது போல அந்த மாறாத குணத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறார். அதை தான் தேவனுடைய முத்திரை என்று சொல்லுகிறோம். பரிசுத்தவான்கள் இது அவருடைய நெற்றிகளிலே அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது வேற ஒன்றும் இல்லை, ட்ரூலி ரிஃப்ளெக்டிங் த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய மனத்தாழ்மை, அவருக்குள்ளாக இருந்த அதே பரிசுத்த தன்மை, எல்லாரோடும் லகுவாக பழகிறது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, வாயிலே கபடமில்லாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு மேன்மை. அதில் குறிப்பாக நமக்கு என்ன வாக்கு தத்துவம் இங்கே அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் 14 அதிகாரத்தில் குறிப்பாக 30 வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு எப்படி இந்த யுத்தத்தை ஜெயித்தாரோ அதே வகையில் நமக்கும் ஜெயத்தை கொடுப்பார். அவர் இங்கு சொல்லும் பொழுது, இதோ நான் போகிறேன், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை அப்படின்னா, இவருக்கு நல்லா தெரியும் இவர் சிலுவையில் மறிக்க போகிறாரு, பயங்கரமான பாடுபட போகிறாரு, உபத்திரவம் அடைய போகிறாரு. ஆனால் இவர் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் என்கிட்ட வந்து என்னை சோதித்தாலும் அவனால் ஜெயிக்க முடியாது, ஏற்கனவே எனக்கு ஜெயத்தை பிதாவாகி தேவன் கொடுத்து விட்டார் என்கின்ற நம்பிக்கையோடு தான் அவர் சிலுவையை சுமந்து சென்றார் என்று பார்க்குறோம். அதே போல தான் நாமும் இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் அந்த காலத்தில் பயம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல், இதோ திகில் இல்லாமல், கர்த்தர் இந்த காரியங்களையெல்லாம் முன்னுரைத்து இருக்கிறார் என்று தைரியமாக இதிலே நாம் பிரவேசிப்போம். தாஸ், உங்களுக்கான கேள்வி, வருகையின் நம்பிக்கைக்கு வலுவூட்டும் வசனங்கள் யாவை, வருகையின் போது இருக்க போகும் இரு கூட்டத்தார் யார் யார்? வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா 25 வசனத்திற்கு ஒரு வசனம் ஆண்டுடைய இரண்டாம் வருகை பற்றி பேசுகிறது. வருகையை குறித்து யோவான் 14 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். தீத்து 2 அதிகாரம் 11-14 வசனங்களில் ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை, அவருடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 15-17 வசனங்களை படித்தோம் அப்படின்னா, ஆண்டோட வருகைக்கு முன்பாக ரெண்டு கூட்டத்தார் இருப்பார்கள். ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, களி கூறுவார்கள், ஆண்டவர் இதோ இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், ஏசாய 25:8-9 படி. இன்னொரு கூட்டம் கதரும் கூட்டம், ஒரு கூட்டம் கலிகூரும் கூட்டம், ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லி கலிகூர்ந்து வரவேற்பார்கள். இன்னொரு கூட்டம் கதரும் கூட்டம், அந்த கதரும் கூட்டத்தை வெளிப்படுத்தல 6 வாசிக்கிறோம். 15 பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் மைசூர்வான்களும் சேனைத்தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மணிகளிலும் ஒழித்து கொண்டு என்ன சொல்லுவாங்க, நாட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துமே விட்டிருக்கிறவர், அவங்க கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்து விட்டது அப்படின்னு ஒரு கூட்டம் கதரும், இன்னொரு கூட்டம் களி கூறும், ஆண்டு வருகிறார் என்று ஒரு கூட்டம் களி கூறும், இன்னொரு கூட்டம் ஏண்டா வர்றாருன்னு கதரும், ரெண்டு கூட்டங்கள். அப்போ அந்த களி கூறும் கூட்டம் யார் அப்படின்னா, ஆண்டுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். கதரும் கூட்டம் யாருன்னா, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ரெண்டு கூட்டம்தான் இருக்க போகிறது. ஆகவே இந்த சத்தியங்கள்லாம் படிக்கும் பொழுது நம் ஆண்டுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கழிகூறுதலோடு கர்த்தரை அவருடைய ரெண்டாம் வருகையில் வரவேற்கிற கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு நாம் இப்பொழுதே தனித்தனியாக குடும்பமாக சபையாக நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதை இந்த மாபெரும் போராட்டம் பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஃபர்ஸ்ட் சார்ஸ், உங்களுக்கான கேள்வி, மீட்கப்பட்டவர்கள் தாங்கள் அடைந்திருக்கிற மகிமையான இரட்சிப்பு நிமித்தம் என்ன செய்வார்கள்? இதை வந்து வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் காண்பிக்கிறது. ஏன் அப்படின்னா, மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இதோ இந்த 7 வாதைகளினால் பூமியில் உள்ள துன்மார்க்கர் அழிக்கப்பட்டதை பார்த்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய சந்தோஷங்களை நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய முகத்திலே காணப்படும் என்கின்ற ஒரு மேன்மையான வாக்கு கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தல் 15 அதை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஆசரிப்பு கூடார ஊழியத்தை முடிச்சிட்டாரு. இனி வந்து நீதிமானாக இருக்கிறவன் என்றென்றைக்கும் நீதிமானாக இருப்பான், அவன் பரிசுத்தவான் என்றும் ஆண்டவர் அங்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையை பெற்றவர்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது 3 வாக்கியம் சொல்லுகிறது, மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும். இது என்ன, ரெண்டும் வெவ்வேறு சாங்கா அப்படின்னா? இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான். அது என்ன அப்படின்னா, இட்ஸ் த சாங் ஆஃப் கிரேஸ். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம், அவருடைய கிருபையினால் நாங்கள் சம்பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லி வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, மீட்கப்பட்ட நிலையிலும் நாம் யாரை தான் மகிமைப்படுத்துவோம்? கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துவோம். அதை எலன் வைட் அம்மையார் எழுதும் பொழுது த கிரேட் கான்ட்ரவர்சி என்கின்ற புத்தகத்தில் 551 பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் வில் பி த சைன்ஸ் அண்ட் த சாங் ஆஃப் த ரிடீம்ட். இப்போ மட்டும் இல்லை, யுகங்களெங்கிலும் நாம் பாடப்போகிற பாட்டு மோசேயின் பாட்டும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டுமே என்று நாம் பார்க்கிறோம். இது வேற ஒன்றும் இல்லை, இரட்சிப்பின் பாட்டு. நமக்கு ஒரு மேன்மையான இரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை மற்ற லோகங்களுக்கு யுகங்கள் யுகங்களாக நாம் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் வரலாறு ஃபுல்லாக நம்ம பூமியில் ஆரம்பித்து இப்போ 1000 பரலோகத்தில் இருக்கிற அந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். 1000 போது சாத்தான் மற்றும் தீய தூதர்களின் கதி என்ன? நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இக்கட்டு காலங்கள், 2 இரண்டாம் வரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 சம்பவங்கள். இந்த 1000 காலகட்டத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 20 முழுக்க அந்த 1000 காலகட்டம் பற்றி பேசுகிறது. சுமார் 6 என்று நம்ம திரும்ப திரும்ப வெளிப்படுத்தல் 20 படிக்கலாம். அதில் முதல் 3 படித்தால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் என்ன செய்கிறான், இந்த பிசாசை பிடித்து 1000 கட்டி வைத்து என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, ஜனங்களை மோசம் போக்காத படிக்க அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். சாத்தான் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டான் வாசிக்கிறான். பாதாளம்னா ஏதோ ஒரு தனி நரகம், அந்த நரகத்துக்குள்ளே சாத்தான் கிடக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த பாதாளம் என்ற வார்த்தைக்கு இருக்கிற கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபுசோஸ். அதிலிருந்து தான் அபிஸ் என்ற வார்த்தை. இதே போல் ஆதியாகமம் 1:2 படித்தோம்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அந்த இடத்துல அந்த ஒழுங்கின்மை வெறுமைக்கு இருக்கிற வார்த்தையும் அதே தான், அபுசோஸ் என்ற வார்த்தை. அதாவது அந்த பூமியானது பாழான நிலைமையில் கிடந்தது. அதே வார்த்தை தான் வெளிப்படுத்தல் 20:1 2 வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, சாத்தான் இந்த பாழா 2 பாழாக்கப்பட்ட இந்த பூமியில் தான் அவன் கிடப்பான். நம்ம இதை எருமையா 4:23-26 படித்தோம்னா, பூமி எந்த நிலைமையில் கிடக்கும் அப்படின்றத 1000 அரசாட்சியின் போது பூமியின் நிலைமையை குறித்து எருமையா 4 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த பாழான பூமியில் யாரையும் சோதிப்பதற்கு வழி இல்லாமல் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் இந்த பூமியில் தான் கிடப்பாங்க. பாதாளம் என்பது இந்த பூமியைத்தான், பாழாய்ப்போன பூமியைத்தான் சுட்டி காட்டுகிறது. அவன் சோதிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா துன்மார்க்கர்கள்லாம் செத்து மடிந்து கிடப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரோடு கூட 1000 பரலோகத்தில் ஆளுகை செய்யும்படி சென்றிருப்பார்கள் என்பதை நாம் தெளிவாக பைபிளில் கற்றுக்கொள்கிறோம். இல்லை, ஏசையா 14:15 கூட சொல்லும் பொழுது, ஆகிலும் நீ அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். பாச சொன்னது போல இந்த பூமியே தான் அது குறிக்கிறது என்பதற்கு இன்னொரு வசனத்தின் மேற்கோள் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். 1000 போது பூமியின் நிலைமை எப்படி இருக்கும்? பூமியின் நிலைமை வந்து பாழாயிருக்கும். அதை வந்து எரேமியா 4 எரேமியா சொல்கிறாரு, இதோ நான் பார்த்தேன், மனுஷன் இல்லை, எந்த ஒரு ஜீவனும் இல்லை, எல்லாம் அங்கு வெறுமையாக இருந்தது என்று நாம் பார்க்குறோம். எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாக இதோ ஒரு நிலையற்ற ஒரு இது இந்த பூமியில் இருந்ததோ அதே நிலைக்கு திரும்புகிறது. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த ஏழு வாதைகளுடைய எஃபெக்ட் தான் இந்த பூமியை அப்படி மாற்றுது. அந்த ஏழு வாதைகள் ஆண்டவருடைய கோபாக்கினையின் முடிவு என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஏழு வாதைகளை அவர்கள் சந்தித்தது நிமித்தமாய் அகோர மரணம் அடைகிறார்கள். எரேமியா 25:33 நீங்கள் வாசிங்க அப்படின்னா எரேமியா ரொம்ப அழகாக விவரிக்கிறார். இன்னொரு மனுஷன் உயிரோடு இருந்தால் தானே இன்னொரு செத்த மனுஷனை எடுத்து புதைக்க முடியும். இங்கே யாருமே உயிரோடு இல்லை. அதனால் சடங்குகள் எல்லாம் புதைக்கப்படாமல் பூமியில் எருவாக கிடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏசியா 24:1-5 வாக்கியங்களை நாம் வாசித்தாலும் அதே வாக்கியங்கள் தான் சொல்லப்படுகிறது. இல்லை என்ன அப்படின்னா இந்த பூமி வெறுமையமாக்கி விடப்படுகிறது. சாத்தான் மாத்திரம் தனிமையாக இருக்கிறான். இவன் சூழ்நிலை என்னும் சங்கிலியினாலே கட்டப்படுகிறான். யாரையும் சோதிக்கிறதுக்கு இனி அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தனியாக இருப்பது அதுதான் ஏற்கனவே நாம் முன்பு பாடத்தில் படித்தோம் இல்லைங்களா, அந்த அசாசேல் அந்த போக்காடு என்று படித்தோமே, போக்காட்டின் அந்த நிலையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பாடத்தை நம்ம நிறைவு பகுதிக்குள்ளே வந்துட்டுருக்கிறோம். 1000 ஆண்டுகள் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாம் படிச்சுட்ருக்குறோம். ஃபஸ்ட் தாஸ், உங்களுக்கான கேள்வி, 1000 ஆண்டுகளின் போது பரலோகத்தில் என்ன நடக்கும்? இதை குறித்து 2 வேத பகுதிகள் வெளிப்படுத்தல் 20:4-6 படித்தால் பரலோகத்தில் 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டோட 2 வருகையில் ஒரு கூட்டம் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்திருக்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுமாவார்கள். இந்த ரெண்டு கூட்டம் சேர்ந்து என்ன செய்யும், பரலோகத்திற்கு கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவ மத்திய ஆகாயத்தில் இருப்பார், தேவதூதர்கள் எல்லாரும் அழைத்து கொண்டு செல்வார்கள். துன்மார்க்கள் என்ன செஞ்சிருவாங்க, கீழே விழுந்து செத்து மடிவார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்படி பரலோகத்துக்கு போன தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா, வாசிக்கிற பாருங்க, வெளிப்படுத்தல் 20:4 அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்த 1000 ஆண்டுகள் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே ஒரு நியாய தீர்ப்பு, மில்லினியல் ஜட்ஜ்மெண்ட், 1000 வருட ஆட்சியின் போதான நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நியாய தீர்ப்பு நடந்துட்டுருக்கு, நுட்பண்ணி ஆய்வு விசாரணை 2 வருகை வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்க போகிறது 1000 வருட சாட்சியின் காலகட்டத்திலான நியாய தீர்ப்பு, மில்லினியல் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் 3 வருகையின் சமயத்தில் ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும், அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு கடைசியாக நடக்கும். ஆக 3 நியாய தீர்ப்புகள். ஆகவே 1000 ஆண்டுகள் பரலோகத்தில் நடக்கிற அந்த நியாய தீர்ப்பு என்ன நடக்கும், அந்த நியாய தீர்ப்பு என்னென்ன, 1 கொரிந்தியர் 6:2-3 அதை வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம்னா ஆண்டவரை பின்பற்றாமல் என்ன காரணத்தினால் இவங்களாம் வரல என்பதெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் பரலோகத்தின் பதிவேடுகளை பார்த்து பரலோகத்திற்கு போன தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ச்சி செய்வார்கள். 3 வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 6:3, தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவதூதர்கள் என்றால் விழுந்து போன தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம். ஆகவே ஏன் இவங்கெல்லாம் வரல, இவ்வளவு பரிச்சயமான நபர்கள்லாம் இருந்தாங்களே சபையில் இவங்கெல்லாம் ஏன் வரல என்று கேள்விகள் அங்கே போகிற பிள்ளைகளுக்கு, பரலோகத்திற்கு போகிற பிள்ளைகளுக்கு எழும்பும். அப்போ அந்த பதிவேடுகள் எல்லாம் பார்த்து விட்டு தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதியானவைகள் என்று தேவ ஜனங்கள் நினைச்சுவாங்க, ஆண்டவரை ஆர்ப்பரித்து போற்றுவார்கள். இதை நம்ம வெளிப்படுத்தல் 15:2-3 வாசிக்க முடியும். பொதுவாக சொல்லுவாங்க பரலோகத்துக்கு போகும்பொழுது 3 ஆச்சரியங்கள் இருக்கும். 1, யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்களாம் வந்திருப்பாங்க. 2, யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைப்போமோ அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க. 3, நீங்களும் நானும் போயிட்டேன் அப்படின்னாலே இதுவே பெரிய ஆச்சரியம் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆகவே பரலோகத்தில் இந்த 1000 ஆண்டுகளில் ஏன் இப்படி இவர்களெல்லாம் வரவில்லை என்ற ஆய்வு நியாய தீர்ப்பு நடக்கும். இப்போ இந்த 1000 வருஷ ஆண்டுகளின் போது பரலோகத்தில் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, பூமியில் என்ன நடக்கும்? பூமி வந்து அது வரைக்கும் பாதாளமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 1000 வருடம் முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் பரிசுத்த நகரத்தோடு இறங்கி வருகிறார்கள். அதை எங்கே நாம் பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக அதை காண்பிக்கிறார். அதை இங்கே விவரித்து சொல்லும்பொழுது 6 வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்க போகுது. இந்த முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவன் மறுபடியும் என்ன பண்ண மாட்டான், மறிக்க மாட்டான். ஆனால் 2 உயிர்த்தெழுதல் எப்போ அப்படின்னா, இந்த 1000 வருஷம் முடிஞ்சிட்டு
பரிசுத்தவான்கள் பரிசுத்த நகரத்தோடு இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலில் யாரை எழுப்புறாரு அப்படின்னா துன்மார்க்கர் கூட்டத்தை எழுப்புறார். ஒட்டுமொத்த துன்மார்க்க கூட்டமும் யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா பரிசுத்தவான்களையும் பரிசுத்த நகரத்தையும் தேவனையும் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க இன்னும் மனம் மாறலை. ஏன் அப்படின்னா இவங்க எழும்புறவங்க மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அவங்க எழும்பலை. என்ன பாவ சரீரத்தில் இருந்தாங்களோ அதே சரீரத்தில் எழும்புறாங்க. இப்போ சாத்தான் அவங்கள வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்னா, நான் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தேன், வாங்க இந்த பரிசுத்த நகரத்திற்கு விரோதமாய் நாம் போகலாம் என்று சொல்லி கோகை மாகோகை பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த துன்மார்க்கர் கூட்டம், இந்த கோகை மாகோகைனா அது வந்து காட்ஸ் மேகாட்ஸ்னு வாங்க, புழுவை தான் குறிக்குது. அவங்க அந்த 1000 வருஷம் அளவும் எப்படி தான் இருந்தாங்க, பூமியில் புழுவாக தான் இருந்தாங்க. இந்த புழு தான் மறுபடியும் என்ன பண்ணுது, எழும்பி வருது. ஆனாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நித்திய அழிவை அவர்கள் பெற்று அவர்கள் அழிகிறார்கள் என்பதை இங்கு இந்த வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நமக்கு காண்பிக்கிறது. வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்களால் நிலை நிற்க முடியவில்லை. இப்போ இந்த உலகத்தினுடைய நிறைவு காரியத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட சராசரத்தின் முன் பாவ பிரச்சனைக்கு தேவன் எப்படி முடிவு உண்டாக்குவார்? பாஸ்டர் சொல்லிக்கொண்டிருந்த கருத்தினுடைய தொடர்ச்சியாக நான் சொல்லுகிறேன். கடைசி நியாய தீர்ப்பு தான் அந்த 3 வருகைக்கு பிறகு நடைபெறப் போகிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அல்லது ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாவிட்டால் தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு, எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த சமயத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் இரண்டாம் உயிர்த்தெழுதல் அந்த உயிர்த்தெழுதலை உயிரோடு எழுந்த துன்மார்க்கர் எல்லாரையும் எரித்து சாம்பலாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படத்தில் 7:7-8:9 வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் துன்மார்க்கர் கூட்டம் சாத்தான் கூட்டம் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்வாராம், இந்த துன்மார்க்கர் கூட்டம் சாத்தான் அவனுடைய சேனை எல்லார் வாயிலிருந்தும் ஒரு அறிக்கை வெளிவரும்படி தேவன் செய்வார். நீங்கள் பாருங்கள் பிலிப்பியர் 2:9-11 படித்தால், முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கிறிஸ்துவானவர் பெற்று அவர் உயர்த்தப்படுவார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். துன்மார்க்கர் தங்கள் பாவ நிலையை ஒத்துக்கொள்ளுவார்கள். ஈவன் சாத்தான் கூட என்ன செய்வான், நான் தான் இந்த உலகத்தை இவ்வளவாய் கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட என்ன செய்வான், உணர்வான். இயேசுவின் நாமத்தை எல்லாரும் அறிக்கையிட்டு உயர்த்துவார்கள். ஆயினும் அவர்களுக்காக பரிந்து பேச ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்போ என்ன நடக்கும்னா, ஆண்டவர் அக்கினி இறங்க பண்ணி இந்த சாத்தானையும் அவன் தூதர்களையும் துன்மார்க்கர் கூட்டம் எல்லாம் பொசுக்கி போடுவார் என்று மல்கியா 4:3 தெளிவாக நாம் வாசிக்கிறோம். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, சாத்தானும் தீய தூதர்களும் பாவமும் பாவிகளும் அடையும் நிரந்தர முடிவு என்ன? ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அவங்க கெஞ்சுவாங்களாம். என்ன கெஞ்சுவாங்க அப்படின்னா, பரிசுத்த தேவனுக்கு முன்பாக அவங்களால் நிலை நிற்க முடியாது. பரிசுத்தம் அவங்களுக்கு வந்து ஒரு டார்மெண்ட் மாதிரி. இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாவியை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சா அவனுக்கு பாவம் செய்யணும்னு தான் தோணும். ஆனால் பரலோகத்தில் பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவனுக்கு வந்து பரலோகமே எப்படி இருக்கும் அப்படின்னா நரகம் போல் இருக்கும். அதனால் அவங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்பாங்கன்னா, எங்களை அழித்துறதே மேன்மை. அதை தான் பாஸ்டர் சொன்னார் இல்லையா, மல்கியா 4 அவர்களுடைய சாம்பலை வந்து நீதிமான்கள் போய் பார்ப்பார்கள். அதை இங்கே சொல்லும்பொழுது சங்கீதம் 37 அதில் குறிப்பாக இந்த 20 சொல்கிறார். இந்த 20 சொல்லும்பொழுது துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். அதை 1 சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். காற்று பதறடிக்கப்பட்ட பதரை போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, பறந்து போவார்கள். துன்மார்க்கருடைய நிலை அவிதமாக இருக்கும், ஆனால் நீதிமானோ நிலை நிற்பான் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் வாசித்த பிரகாரமாக இங்கு இந்த சங்கீதத்தை வாக்கியம் முடியும் பொழுது அவருடைய புகைகள் எல்லாம் எரிந்து என்ன ஆகும் அப்படின்னா சாம்பல் ஆகும். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை ஸ்தாபிக்கிறார். அதை நாம் எல்லாம் பார்ப்போம். அங்கு பரிசுத்த நகரத்தை ஆண்டவர் வீற்றிருக்க செய்கிறார் என்பதையும் எங்கள் வெளிப்படுத்தல் 20 நமக்கு காண்பிக்கிறது. இந்த 13 குழப்பத்தில் ஆரம்பித்து நம்பிக்கையில் முடிக்க நல்ல பாடங்களை நடத்தி கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.